ഗുഡ് മോർണിംഗ്. സോഡിയത്തിന്റെ തുടരയനാക്കൾ സത്യം വിളക്കുക ചൊല്ലിയിരുന്ന സോഡിയത്തിന്റെ തുടരയനാക്കൾ സത്തി കീറി ഇരിക്കിയ അതില് உங்களுக்கு வேல்யூ போட்டிருந்தாங்க. மூன்றாம் ஆவர்த்தனத்தின் தொடர் அயனாக்கள் சக்தியின் மாறல் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். முதலாம் இலத்திரனை அகற்ற வைக்க தேவைப்பட்ட சக்தியோட இரண்டாவது இலத்திரன் அகற்ற கூட தான் சக்தி வரும். அதுக்கான காரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கிறதால தொடர் அயனாக்கள் சக்தி தொடர்ந்து அதிகரிக்கும். சரிதான். அந்த அதிகரிக்கிற வீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து என்ன சேர்ந்தால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்குது. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 200, 300, 1000, 2000 அதிகரிச்சு கொண்டு போக சடனா ஒரு 4000, 5000 மேற்பட்ட ஒரு அதிகரிப்பை நீங்கள் பார்க்கலாம். அந்த பெருமானம் அதை பார்க்கறத நான் போட்டிருக்கேன். அப்ப அந்த அதிகரிப்பு இடத்தை நீங்கள் பொயின் பண்ணி நீங்க நினைச்சுனா அதுக்கு முந்தைய அத்தனை இலத்திரங்களும் வெளியோட்டில இருந்துட்டு அந்த அதிகரிச்ச அந்த இலத்திரன் வந்து உள்ளக இலத்திரனாக இருக்கு. ஈட்டயலோடு நான் குறிப்பிட்டது அங்க உள்ளகோடு குறிப்பிட்டது. இந்த இலத்திரனை அகற்றியக்கல உங்களுக்கு அதிகரிக்கிற வீதம் கொஞ்சம் உயர்வாக இருக்கு. அதை நீங்கள் பார்க்கணுமென்றதுக்காக தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு நான் கீறினேன். 14ஆம் கூட்டம், 13, 12, 1 கீறினது அப்படிதான். இதே நீங்க 15, 16 எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த உள்ளக இலத்திரன் அகற்றியில சடனான ஒரு அதிகரிப்பு வரும். இதுல நீங்க பார்க்கலாம். நான் வேற ஒரு டேட்டா வேல்யூ புக் ஒன்றில் முதல் 20 மூலகங்கள்ட தொடர் அயனாக்கள் சக்தி தரவுகளும் இருக்கு. வேணுமெண்ட நான் போட்டு வரேன். நீங்க தகவலுக்காண்டி சும்மா பார்த்துக்கொள்வோம். ஒவ்வொரு மூலகத்திலும் அந்த கூட்டத்திலே அதிகரிப்பு ஏற்படுறதை நீங்க பார்க்கலாம். இப்ப 13ஆம் கூட்டம்னா 4வது இலத்திரனை அகற்றியில அந்த அதிகரிப்பை பார்ப்பீங்க. அப்ப முதல் 3 இலத்திரங்களுக்கு சிறிய அளவான அதிகரிப்பு இருக்கு. 4வதுல அப்ப 4வது இலத்திரன் எங்கே இருந்து அகற்றப்படுது? ஈட்டயல் ஓட்டில இருந்து அகற்றப்படுது. அதாவது உள்ளக ஓட்டில இருந்து அகற்றப்படுது. சரி. அப்ப உங்களோட சோடியத்தின் இதுல நீங்க பார்க்கும்போது இந்த விஷயத்த கவனிக்க வரும். சரி. சோடியம் வந்து அணுவன் 11 கொண்ட ஒரு மூலகம். 1s2, 2s2, 2p6, 3s1 ஈட்டோடு 3s1 இலக்ட்ரான் நிலையமைப்புக்கு உரியது. ஈட்டோடு 3s1 இலக்ட்ரான் நிலையமைப்பு உரியது என்று சொல்லும் போது முதலாவது இலத்திரனை அகற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான சக்தி குறைவாக இருக்கு. ஆறை உயர்வு மற்றும் இந்த ஒரு இலத்திரனை இழந்ததும் உறுதியான இலத்திரன் நிலைப்பு பெறப்படுது. S2P6 என்று சொல்லப்படுகின்ற நியோன் இந்த இலத்திரன் நிலைப்பு பெறப்படுது. அப்ப குறைந்த அளவு சக்தியோட இந்த இலத்திரன் இலக்கம் இந்த அச்சு நீங்கள் குறிக்க வரும் சக்திக்குரிய அச்சு. பொதுவாக நாங்கள் ஒரு அணுவிலிருந்து ஒரு இலத்திரனை அகற்றுவதாக குறிப்பிடாமல் ஒரு மூல அணுவிலிருந்து ஒரு மூல இலத்திரனை அகற்றுவதை குறிப்பிட சக்தி என்று பார்க்க ஓரளவுக்கு பெரிய பிரமாணத்துல கிடைக்கும். கிலோ ஜூல் மூல் -1 பொதுவாக இருக்கும். முதலாவது இலத்திரன் அகற்றிய பின்பு Na+ Na+ இதனுடைய இலத்திரன் நிலை அமைப்பு 2s2, 2p6 என அமைப்பு. இரண்டாவது இலத்திரன் எங்கே இருந்து அகற்ற போறோம்? இரண்டாவது இலத்திரனை உள்ளக ஓட்டில இருந்து அகற்ற போறோம். அதாவது இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில இருந்து அகற்ற போறோம். ஆகவே எங்களுக்கு இந்த இரண்டாவது இலத்திரனை அகற்றியதில் ஒரு சடுதியான அதிகரிப்பு உணரப்படும். இரண்டாம் அயனாக்கள் சக்தி பாரிய அளவில் அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தந்த வேல்யூல நீங்கள் பார்க்கலாம். மூன்றாம் அயனாக்கள் சக்தி அதிகரிக்கும், ஆனால் அது பெரிய அளவில் அதிகரிக்காது. 4வது அயனாக்கள் சக்தியும் அதிகரிக்கும், அதுவும் பெரிய அளவில் அதிகரிக்காது, சிறிய அதிகரிப்பு இருக்கு. இதெல்லாம் நான் திட்டமாக சொல்ல மாட்டேன். இது எப்படி போகும் என்று சொல்ல மாட்டேன். அதிகரிக்குது என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கு. நாங்க உண்மையில வேல்யூ எடுத்து பார்த்தால் இதுல வார அதிகரிப்பு, இதுல வார அதிகரிப்பு சமநாயிரம் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த 3 இலத்திரன்களும் அகற்றினா பிறகு எங்களுக்கு P3 அரைநிரம்பல் வரும். 2P3 அரைநிரம்பல் வரும். அப்ப Na+ 4 இலத்திரன் அகற்றினா பிறகு, அதாவது பியில இருந்து 3 இலத்திரன் அகற்றினா பிறகு அரைநிரம்பல் உறுதி வரும். இதுல இருந்து இலத்திரன் அகற்றியக்கல இந்த இஞ்சி அதிகரிப்பு ஏற்பட்டதோட ஒரு சட்டு கூடின ஒரு அதிகரிப்பை நாங்கள் பார்க்கலாம்.
இது காட்டணும் மட்டும் அவசியம் இல்லை. இந்த உண்மையான வேல்யூ எடுத்துக்கிறதுனா இதுக்குள்ளேயே அப்படி ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அப்ப இந்த இந்தியாவில் இருக்கிற மூன்று இலத்திரங்களும் அகற்றிருக்குல்ல, அது சாதாரணமாக போகும். இப்போ இந்த படித்திறனை அதிகரித்து இதைத்தான் காட்டுது அரை நிரம்பல் இல்லை இந்த அகற்றி. அப்ப இந்த P2P6ல இருக்கிற ஆறு இலத்திரங்களும் தான் இது. 2P6ல இருக்கிற ஆறு இலத்திரங்களும் இந்த இலத்திரங்களாக இருக்கு. இது 2P6, இந்த இலத்திரன் வந்து 3S1. ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல அடுத்த இலத்திரன் எங்கே இருந்தாகிட்ட போது 2S2 இருந்தா. அப்ப அதுலயும் ஒரு கருதத்தக்க ஒரு சின்ன அதிகரிப்பு இருக்கும், பெரிய அளவில இருக்காது, இந்த அதிகரிப்பு மாதிரி இருக்காது. அடுத்தது இது, இந்த ரெண்டு இலத்திரங்களும் அங்கே இருக்க போகுதுன்னு சொன்னால் 2S2 இலத்திரங்களாக இருக்கு. 2S2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இயலாமை, இனி எந்த இயலாமையும் போர்டில் என்னால் காட்ட முடியாது, அதாவது நான் இதோட விட்டுட்டேன். அப்படி நீங்கள் கீறுறதாக இருந்தால், நீங்கள் கிராஃப் சீட்டை நிமித்தினீங்கன்னா அதை கீறலாம். கீறுறதாக இருந்தால் இந்த தூரத்தை விட கூடுதலான ஒரு தூரத்தில் 1S இருந்து இலத்திரன் அகற்றப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் சும்மா காட்டுறதாக இருந்தால் இப்படி காட்டுறேன், சரியா? இப்படி காட்டுறேன், இப்படி காட்டுறேன். இது ஈட்டோட 3S இலத்திரன், இந்த அளவு 2P இலத்திரன், இங்க இருக்கிறது 1S இலத்திரன். இப்படி காட்டலாம். நான் என்ன இப்ப இதுக்குள்ள காட்டலாம், என்னால காட்டலாம் அப்படின்ட்டு. இது 1S2 இலத்திரன், இவ்வளவும் 2P6, 2S2, 2P6 இலத்திரன், இது 3S1 இலத்திரன். அப்ப முதல்ல 3S ல இருந்து இலத்திரன் அகற்றப்படும். இதை பற்றி நான் உங்களுக்கு முதலே குறிப்பிட்டிருக்கேன். உங்களோட கிராஃப்ல நீங்க இதை கவனிச்சா சரி. சில வீட்ட கிராஃப் வந்து இப்படி இருந்தது, என்னென்றால் வெதில வார இந்த அதிகரிப்பை விட இந்த அதிகரிப்பு மேலே போகுது. அதை நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது தெரியாது. ஏனென்றா வேல்யூ தானே, இந்த பரிமாணத்தோட கூட போய் கூடி கொண்டு போயிருக்கு. சில இதுல இந்த டிஸ்டன்ஸை விட இதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் கூட வரலாம். நான் அதை பற்றி தண்டையில நான் இந்த ரெண்டையுமே பாயிண்ட் பண்ணினேன். ஓகே, இதுக்குள்ள ஒரு பாரி அதிகரிப்பு வருது, சரி. அப்போ ஈட்டோடு இந்த ஓடு தான் ஈட்டோடு. அப்போ இதில் இருக்கிற இலத்திரன் அன்றைக்கு ஒன்று, வலுவல ஓட்டில் ஒரு இலத்திரன் இருந்தால் அது கூட்டம் ஒன்றை சேர்ந்த மூலகமாக இருக்கும், சரியா? அப்போ நீங்கள் கூட்டத்தை இனங்கான ஒன்று தொடர் அயனாக்கள் சக்தி தரும்போது உங்களோட விரைவு இப்படி இருந்தால் சரி இல்லைன்னா இருக்கும். அடுத்த தலையங்கம் நாங்கள் டெண்டு மூலகத்தின் தொடர் அயனாக்கள் சக்தி ஒரே இடத்துல பார்ப்போம், தலையங்கம் போட்டு கொடுப்போம். அலுமினியம் கம போஸ்பரஸ் ஆகியவற்றின் தொடர் அயனாக்கள் சக்தி. அலுமினியம் கம போஸ்பரஸ் ஆகியவற்றின் தொடர் அயனாக்கள் சக்தி ஒரே அச்சுல கீறுவோம். ஏற்கனவே நாங்கள் அலுமினியத்தின கீறி இருக்கிறோம். அலுமினியமும் பொஸ்பரஸும் ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்தது, ஒரே ஆவர்த்தனத்துல அயனாக்கள் சக்தி அதிகரிக்கும் என்று சொல்லி இருந்தாங்க. அப்ப அலுமினியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தியோட பொஸ்பரஸின் முதலாம் அயனாக்கள் சக்தி உயர், சரியா? அலுமினியம் 13 அணுவண்ணுடையது, இது 15 அணுவண்ணாக உடையது. இலத்திரன் பழுதினால் 1S2, 2S2, 2P6, 3S2, 3P1 அலுமினியத்தில் இலக்ட்ரான்கள். அதே மாதிரி பொஸ்பரஸ் வந்து 1S2, 2S2, 2P6, 3S2, 3P3, சரியா? இப்போ நாங்கள் அலுமினியத்தின் முதலாம் இலத்திரனை அகற்றுவதற்காக பொஸ்பரஸின் முதலாவது இலத்திரனை அகற்றுவது கடினமே. அலுமினியத்தை விட பொஸ்பரஸுக்கு ஆரை குறைவு, மற்றது உபசக்தி மட்டும் அரை நிரம்பில் இருக்கு. அப்ப முதலாம் அயனாக்கள் சக்தி அலுமினியத்திற்கு இருக்கல, அது குறைவாக இருக்கு. அலுமினியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தி குறைவு. அதே போல இரண்டாம் அயனாக்கள் சக்தியும் பெருமளவில் மாறாது என்னன்னு சொன்னால் அது அதே ஓட்டில இருந்தால் அகற்றப்படுது.
மூண்டா அயனாக்கள் சக்தி அதிகரிக்கும் தொடர் அயனாக்கள் சக்தி பெருமளவில் மாறாது இதை நாங்கள் இதில் காட்டலாம் இந்த அதிகரிப்பை காட்டலாம் காட்டாமல் விடலாம் ஸ்ட்ரெயிட் லைனால மூண்டையும் காட்டலாம் நாங்கள் பண்பரு ரீதியாக தான் இதில் கிராஃப் கீழும் முதல் மூன்று இலத்திரங்களையும் அகற்றுவதற்கு தேவையான சக்தி வந்து அலுமினியத்துக்கு குறைவாக இருக்கு அப்ப முதல் மூன்று இலத்திரங்களும் அகற்றப்பட்ட பின்பு நான்காவது இலத்திரனை அகற்றுவதற்கு கூடுதலான சக்தி தேவை ஏன் அது உள்ளக ஓட்டில இருந்து அகற்றப்படுது நாலாவது இலத்திரம் ஆகவே நாலாவது இலத்திரனை அகற்றுவதற்கு அலுமினியத்துக்கு கூட சக்தி வரும் வந்து அங்காள வந்து நாங்கள் வளமையாக்குற மாதிரி அஞ்சாவது ஆறாவது வந்து ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இலத்திரம் இப்படி சாதாரணமாக போகும் இதுவே பொஸ்பரஸுக்கு நாங்கள் இதே இடத்துல கீர்வமாக இருந்தால் பொஸ்பரஸின் அயனாக்கள் சக்தி இதே இடத்துல கீர்வமாக இருந்தால் அலுமினியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தியோட பொஸ்பரஸின் முதலாம் அயனாக்கள் சக்தி உயர்வாக இருக்கும் சரி அலுமினியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தியோட பொஸ்பரஸின் முதலாம் அயனாக்கள் சக்தி உயர்வாக இருக்கும் நீங்க அலுமினியத்தின் அங்காய் அகற்றி கொண்டு போகலாம் அது பிரச்சனை இல்லை அலுமினியம் பொஸ்பரஸுக்கு உயர்வாக இருக்கும் வேந்து இரண்டாவது அயனாக்கள் சக்தியும் அதிகம் ஆனால் பெரிய அளவில் அதிகரிக்காது மூன்றாம் அயனாக்கள் சக்தியும் அதிகம் பெருமளவில் அதிகரிக்காது இப்படியே நாலாம் அயனாக்கள் சக்தி அதிகம் பெருமளவில் அதிகரிக்காது அஞ்சாம் அயனாக்கள் சக்தி அதிகம் பெருமளவில் அதிகரிக்காது ஏனென்றால் பொஸ்பரஸின் அஞ்சு இலத்திரங்களும் ஒரே ஓட்டில இருக்கு அப்ப இவர்களுக்கு வந்து பெருமளவில் என்ன செய்யணும்னு சொன்னா அதிகரிப்பு இருக்காது அப்ப சாதாரணமான ஒரு அதிகரிப்பு தான் இங்கே காணப்படும் முதலாவது இலத்திரம் இரண்டாவது இலத்திரம் மூன்றாவது இலத்திரம் பியில இருந்து அகற்றப்படும் நாலாவது இலத்திரம் எஸ்ல இருந்து எஞ்சின் எஸ்ல இருந்து அகற்றப்படும் ஆனா ஆறாவது இலத்திரனை அகற்றும் போது பொஸ்பரஸின் அயனாக்கள் சக்தி கூடும் இப்ப இது இதை விட கூடும் ஏன்னு சொன்னால் இதன் ஆரையை விட அதுக்கு ஆரையுமே குறைஞ்சிடும் அப்ப இங்க பொஸ்பரஸின் ஆறாவது இலத்திரனை அகற்றுவதற்குரிய சக்தி வந்து மிக உயர்வாக இருக்கு ரெண்டே ஒரே அச்சில கீழ்மீன்னு சொன்னா இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம் பொஸ்பரஸின் அயனாக்கள் சக்தி ஆறாம் அயனாக்கள் சக்தி அலுமினியத்தின் நாலாம் அயனாக்கள் சக்தியோட உயர்வாகத்தான் இருக்கும் எந்த நீங்க அங்க அளவலமை போல அழகிட்டு போகுது பிரச்சனை அப்ப இதுல நாலாவது இலத்திரன் உள்ளக ஓட்டிலிருந்து அகற்றப்படுது இதுல நாலாவது இலத்திரன் வெளி ஓட்டிலிருந்து அகற்றப்படுது அதனால இதுல நாலாவது அயனாக்கள் சக்தியை விட அலுமினியத்தின் நாலாம் அயனாக்கள் சக்தி உயர்வாக இருக்கு அலுமினியத்தின் நாலாம் அயனாக்கள் சக்தி பற்றி அஞ்சாம் அயனாக்கள் சக்தியோட உயர்வு காரணம் இவருக்கு அப்பவும் பிரதான சக்தி மட்டும் மூணு வேற கூட இவருக்கு வேற குறைவு சரிதான் இதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்க இந்த இதை நீங்கள் கூறிக்கொள்ளுங்க அலுமினியத்தையும் பொஸ்பரஸின் தொடர் அயனாக்கள் சக்தி ஒரே அச்சு எடுத்து கூறுங்க இதே மாதிரி சோடியத்தின்டையும் குளோரின்டையும் அயனாக்கள் சக்தியை ஒரே அச்சில் எடுத்து கீறுங்க சோடியத்தினதும் குளோரினதும் அயனாக்கள் சக்தியை ஒரே அச்சில் எடுத்து கீறுங்க கீறிட்டு எனக்கு அனுப்புங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரியா சோடியத்தின் அயனாக்கள் இடத்தை விட்டு கொள்ளுங்க சோடியம் குளோரின் ஆகியவற்றின் தொடர் அயனாக்கள் சக்தியா சரியா சோடியம் குளோரின் ஆகியவற்றின் தொடர் அயனாக்கள் சக்தி நீங்க அதுக்கு இடத்தை விட்டுக் கொள்ளுவோம் வேணுமென்றால் இன்னொரு பேஜை விடுவோம் இருபது மூலகத்தினையும் தொடர் அயனாக்கள் சக்தியை நான் உங்களுக்கு போட்டு விட்டேன் அதை எழுதி பாடமாக்க வேண்டாம் சும்மா மேலோட்டமா பார்த்து வச்சிருந்தால் சரி முதல் இருபது மூலகங்களையும் தொடர் அயனாக்கள் சக்தி தரவு எங்களோட ரிசோர்ஸ் புக்ல இந்த முதல் நான் தந்த உலகம் தான் இருக்கு நான் வேறு ஒரு ஆங்கில புத்தகத்துல இருந்து எடுத்துறேன் சரி அதை கொஞ்சம் டேட்டா பிரமாணம் வித்தியாசப்படலாம் குழம்ப வேண்டாம் நீங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே விடுங்க அவ்வளவுதான் இப்ப இதுல இருக்கிற வருமானம் அதுல இருக்கிற வருமானம் ஷாப்பா பொருந்த மண்டியில் ஒவ்வொரு புத்தகத்துல இருந்து இருக்க சின்ன சின்ன வருமானங்கள் வித்தியாசப்படும் நீங்கள் தகவலுக்காக சும்மா பார்த்து வச்சு கொடுங்க பாடமாக்க வரும்
सोडियम क्लोर वर उड़ा ना डार डेटा वैल्यू नोट पड़े इन पेज को सर कुोर मूल सकती पी कद इन एल मूल चंडा मैना सकती वेवी पाप एल मूल चंडा मैना सकती वेव पाप अभी सर एल मूल रहा पाती ஐதர்சன் ஹீலியம் லிதியம் பெர்லியம் போரன் கார்பன் நைதர்சன் ஆக்சிஜன் ஃப்ளோரின் நியம் இந்த எலக்ட்ரான் நிலை அமைப்பை அடிப்படையாக கொண்டும் ஆரி அடிப்படையாக கொண்டும் தான் நான் உங்களுக்கு இந்த அயனாக்கல் சக்தியின் போக்கை குறிப்பிட்டேன் இது 1s2 இது 2s1 2s1 இது 1s2 2s2 இது 1s2 2s2 2p1 1s2 2s2 2p2 1s2 2s2 2p3 1s2 2s2 2p4 1s2 2s2 2p5 1s2 2s2 2p6 இவற்றினுடைய எலக்ட்ரான் நிலை அமைப்பு இந்த எலக்ட்ரான் நிலை அமைப்புல நான் குறிப்பிடும் போது சொன்ன விஷயம் என்னன்னா இந்த அயனாக்கல் சக்தி அயனாக்கள் சக்தி வந்து என்ன காரணியில தங்கி இருக்கு ஒன்று நான் குறிப்பிட்டது ஆரையில தங்கி இருக்கு என்று சொன்னேன் ஆரையில அயனாக்கள் சக்தி தங்கி இருக்கு அடுத்து எலக்ட்ரான் நிலை அப்ப குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில ஆரை குறையறதால அயனாக்கள் சக்தி அதிகரிக்கு சில குறித்த ஒரு ஆவர்த்தனத்தில ஆரை குறையறதால அயனாக்கள் சக்தி அதிகரிக்கு இது ஜெனரலான ஒரு விஷயம் ஆனா உறுதியான இலத்திரன் நிலை அமைப்பு வரைக்கும் அந்த அதிகரிக்கிற வீதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு உதாரணத்துக்கு பெர்லியம் நைதரசன் அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உபசக்தி மட்டம் முழு நிரம்பல் அரை நிரம்பல் ஆரி அதிகரிக்கல சாதாரணமாக வார அதிகரிப்பை விட கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்கும் அப்ப என்ன நடக்குதுன்னா மூணு பதிமூன்றாம் கூட்டத்தில் இருக்கிற அதிகரிப்பை விட இதுக்கு அதிகரிக்கும் கூட பற்றி நான் காய்ச்சி அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் வரவு கூறும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி இருந்தேன் என்னன்னு சொன்னேன் சரியா அப்ப லிதியம் வந்து ஒரு இலத்திரன் இழந்தானே உறுதி அடைக்கும் மற்றது ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் கூட்டம் ஒன்று மூலத்துக்கு ஆரை உயர்வு அப்ப லிதியத்தின் அயனாக்கள் சக்தி இப்படி இருந்தால் லிதியத்தை விட பெர்லியத்துக்கு ஆரையும் குறைவு உபசக்தி மட்டும் முழு நிரம்பல் அப்ப அயனாக்கள் சக்தி கூடும் போரனுக்கு ஆரை குறைஞ்சாலும் உறுதி குறைஞ்ச இலத்திரன் நிலை அமைப்பு அப்ப ஒப்பிட்டு ரீதியில பெர்லியத்துக்கு என்ன செய்யணும் சடனா கூடிட்டு அப்ப மேல போயிட்டு இதுக்கும் இதுக்கும் இடையில இருந்திருக்கணும் இந்த அரை நிரம்பல் உபசக்தி மாட்ட முழு நிரம்பல் காரணமாக சக்தியினும் கூடிட்டு அப்ப இதுல போரன் இருக்கு அடுத்தது காவன் இதுல நாங்கள் சொன்னாங்க ஆரிய பத்தி தான் காய்ச்சிருக்கிறாங்க போரனை விட காவனுக்கு ஆர குறைவு இப்ப நைதர்சனு கூடுது அது அரை நிரம்பல் என்பதால சடனா கூடுது அதே மாதிரி ஒட்சனுக்கு குறைதன்றது மீனிங் இல்ல அதான் அந்த நீங்க சொல்ல வர விஷயம் இதுதான் ஒட்சனுக்கு குறைதன்பே நைதரசனுக்கு கூடினது ஒட்சனை விட கொஞ்சம் கூடிட்டு அதனால மேல போயிடுச்சு சரியா மூமெண்ட் சிக்டெக் மூமெண்ட் தான் ஒட்சன் அதனால ஃப்ளோரின் வந்து நியோன் சரியா இந்த பேட்டர்னை நீங்கள் இலத்திரன் நிலை அமைப்பை வச்சுக்கொண்டுதான் சொல்லுறீங்க சரிதான் இலத்திரன் நிலை அமைப்பை வச்சுக்கொண்டு சொல்றீங்க அப்ப நீங்கள் ஹீலியத்தை குறிப்பிடுங்க சொன்னீங்க ஹீலியத்துக்கு மிகவும் அயனாக்கள் சக்தி கூடுன்னு சொன்னீங்க ஏ ஹீலியம் வந்து 1s2 அரை நிரம்பல் சாரி உபசக்தி மட்டம் முழு நிரம்பல் பிரதான சக்தி மட்டம் முழு நிரம்பல் சொன்னீங்க ஐதரசனுக்கு சொன்னா ஒட்சனோட ரெண்டு குறைவுன்னு சொன்னீங்க சரி டிக்கெட் ஐதரசனுக்கு ரெண்டாம் அயனாக்கள் சக்தி வரை கதைக்கலாத இப்ப நான் வந்து இந்த வரைவே ரெண்டாம் அயனாக்கள் சக்திக்கு கருத போறேன் ரெண்டாம் அயனாக்கள் சக்திக்கு கருத போறேன் அப்படி கருதும் போது கவனியும் ரெண்டாம் அயனாக்கள் சக்தி இல்லை ஐதரசனுக்கு ரெண்டாவது அயனாக்கள் சக்தி இல்லை ஏன் ரெண்டாவது அயனாக்கள் சக்தி இருந்தா தானே அகற்றது அவ ஹீலியம் ஒரு இலத்திரனை இழந்தவுடன்
इलत्रन निल अरस इलत्रन निल अड़पो लिदियम और इलत्रन इलिय इलत्रन अड़े बेर्लियम और इलत्रन इन अद इलत्रन निल अयनाकल सकती लिदिय रयनाकल सकती पार्को लिदिय मुदलाकल सकती रयनाकल सकती अयनाकल सकती मुद्दे पड़पी एंर संद मुदलाकल सकती रयनाकल सकती अंदर कद मुड़मी सर मुदलाकल सकती रयनाकल सकती आना रयनाकल सकती पार्को இவர்களுடைய இலத்திரன் நிலை அமைப்புகளட உறுதி வந்து மாறுது உறுதி குறைஞ்ச இலத்திரன் நிலை அமைப்பில் இருந்தது அரைநிரம்பல உறுதிக்கு வருது உறுதியானது இருந்தது உறுதி குறைஞ்ச ஒரு நிலைக்கு வருது அப்ப இந்த இரண்டாம் அயனாக்கள் சக்தியின் இலத்திரன் நிலை அமைப்பை நாங்கள் கதைக்கேக இப்ப இப்படி கதைக்கும் போது இத மட்டுமே கருத்துல கொண்டு கதைக்கும் போது இத மட்டுமே கருத்துல கொண்டு கதைக்கும் போது லிதியம் பிளஸ் இந்த ஆரை प्रधान सकती मट वीच्चा ना आरे कुलत्रन नीलिय इलत्रन लिदिय मूड़ा अयनाकल सकती देवपड़ी पांग लिदिय रयना सकती मि उयर अदिय अयनाकल सकती कुछ रयनाकल सकती कुछ मेले पे उपशक्ति मुलियन अंगालोरीो अड़ी कीड़े वार मारी तोन्रुम आना सकती अधिक दंडकूड़ा तिरपी तिरपी चल वार विषय इप्ली मारपो इपड़े मुन्नुक नगर नियोन फ्लोर इंडा फ्लोरिन नाइदर्सन बोरन बेर्लियम लिदियम कीलिय बेर्लियम, बोरन, कार्बन, नाइट्रोजन, ऑक्सीजन, फ्लोरीन आना
കുറയുന്നുണ്ട് അർത്ഥമില്ല ഇപ്പൊ ബെർലിയത്തിന്റെ മുതലാം അയനാക്ക ശക്തി ബെർലിയത്തിന്റെ രണ്ടാം അയനാക്ക ശക്തി ഉയരും അത് പൊസിഷനിലെ അത് കുറഞ്ഞ താളത്തിക്ക് വരരുത് ബെർലിയത്തിന്റെ മുതലാം അയനാക്ക ശക്തി ബെർലിയത്തിന്റെ രണ്ടാം അയനാക്ക ശക്തി ഉയരും ഇതിനെ നിങ്ങൾ തെളിവായിരുന്നു തുടരായനാക്ക ശക്തി തുടർന്ന് അധികരിക്കും இப்போ நைதரசன்ட முதலாமயனாக்க சக்தியோட நைதரசன்ட ரெண்டாமயனாக்க சக்தி உயரும் ஆனா பாக்கே உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது நைதரசன்ட அயனாக்க சக்தி குறையிற மாதிரி இருக்கு அது பேட்டர்ன் தான் அது குறைஞ்ச மாதிரி இருக்குமே தவிர தொடர் அயனாக்கல் சக்திகள் யாவும் தொடர்ந்து அதிகரிக்கும் அப்ப முதலாம் அயனாக்கல் சக்தி மிகவும் குறைஞ்ச கூடின மூலகம் ஹீலியம் என்று சொன்னால் இரண்டாம் அயனாக்க சக்தி மிகவும் கூடிய மூலகம் என்ற நான் லிதியத்தை தான் காட்டுவேன் ஏனென்றா லிதியத்துக்கு கருவேற்றம் கூட ஹீலியத்தை விட கருவேற்றம் கூட லிதியம் பிளஸ் அதாவது முதலாம் முதலத்திரனை இழந்தா பிறகு லிதியம் வந்து ஒரு பிரதான சக்தி மட்டும் வீழ்ச்சி அப்ப ஆறையும் சடனா குறையும் உபசக்தி மட்டும் முழு நிரம்பல் பிரதான சக்தி மட்டும் முழு நிரம்பல் ஆகவே லிதியத்துக்கு இரண்டாம் அயனாக்கள் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு அது ஹீலியத்தின் அயனாக்கள் சக்தியோடவும் உயர்வாக இருக்கு ஹீலியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தியோட லிதியத்தின் இரண்டாம் அயனாக்கள் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு சரிதான அவ அடுத்த லைன்ல இருக்கிற சோடியம் என்ன செய்ய விட இதுக்கு மேல என் சோடியத்தின் நியோனுக்கு அடுத்ததா வர சோடியம் ஒரு இலத்திரன இழந்தா பிறகு நியோனின் இலத்திரன் நிலை அமைப்பை பண்ணும் அப்ப இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சைக்கிளை அடுக்கி போட்டு தள்ளி விழுத்தின மாதிரி தான் அந்த பேட்டர்ன் தான் மாறும் ஆனா தொடர் அயனாக்கள் சக்தி தொடர்ந்து அது இருக்கு இப்ப நான் உங்களுக்கு ரெண்டு படமும் இதுல கீர்னன்ற நோக்கம் அது சில பேர் என்ன செய்வனா இப்படி படிப்பிக்கிறது இதுல ஒரு ஆணி இதுல ஒரு ஆணி இப்படி இல்ல ஆணி அடிச்சுட்டு ஒரு நூல்ல ஏதாவது ஒரு போல் மாற்றம் லிதியம் போரன் பெர்லியம் போரன் அந்த நூலை பிடித்து அப்படியே ஒரு இழுவை இழுத்து விட்டால் அந்த முன்னுக்கு அப்படியே வரும் அப்போ பெர்லியம் லிதியம் இருந்த இடத்துக்கு வர போரன் பெர்லியம் இருந்த இடத்துக்கு போக காபன் போரன் இருந்த அப்படியே குறைஞ்சி வரும் இது பிள்ளைகளுக்குள்ள ஒரு தவறான கன்செப்டை விதைச்சு விட்டுருமே என்னன்னா ரெண்டாம் அயனாக்க சக்தி குறையுதுன்னு சொல்லி அப்படி இல்லை அவை விளங்கப்படுத்துறதா அந்த பட்டனை விளங்கப்படுத்துறதுக்கான அப்ப ரெண்டாம் அயனாக்க சக்தி யாருக்கு கூட பெர்லியத்தையும் காபனையும் கூட போரனு கூட நைதரசனையும் புளோரனையும் கூட ஒட்சனு கூட அதை காட்டுறதுக்காக தான் நாங்கள் இதை சொல்றோம் சரியா ஆனா முதலாம் அயனாக்கல் சக்தியோட ஒப்படைக்க போரண்ட முதலாம் அயனாக்கல் சக்தியோட ஒப்படைக்கல இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூட பெர்லியத்தின் முதலாம் அயனாக்கல் சக்தியோட ஒப்படைக்க பெர்லியத்தின் இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூட காபண்ட முதலாம் அயனாக்கல் சக்தியோட ஒப்படைக்க காபண்ட இரண்டாம் அயனாக்கல் சக்தி கூட அதாவது தொடர் அயனாக்கல் சக்தி எப்போதும் தொடர்ந்து அதிகரிக்கும் இப்ப மூன்றாம் அயனாக்கல் சக்தி கதைக்க போறீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு சுண்டு சுண்டின மாதிரி இதை இவரை தட்டி விட்டால் இப்ப நியோனங்க வரும் புளோரின் இருந்த இடத்துக்கு வரும் புளோரின் ஒட்சன் இருந்த இடத்துக்கு வரும் ஒட்சன் நைதரசன் இருந்த இடத்துக்கு அப்படியே போக பெர்லியத்துக்கு இரண்டாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு சாரி மூன்றாம் அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வாக இருக்கு பெர்லியம் இது நாலாம் அயனாக்கல் சக்தி கைக்கப்படுங்களோ இன்னொருக்கா சுண்டி விட அப்படியே போகும் சரி இதை நீங்க ஒருக்கா விளங்கி கொள்ளணும் முதலாம் அயனாக்கல் சக்தி இரண்டாம் அயனாக்கல் சக்தியின் பட்டன் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இருக்கும் ஆனா முதலாம் அயனாக்கல் சக்தியோட இரண்டாம் அயனாக்கல் சக்தி எப்போதும் உயர்வாக இருக்கு அப்ப நாங்கள் சொல்லேக்க நிலையத்துல படிப்பு கேட்க இப்படி சொல்லி விடுறோம் பெர்லியத்தின் இரண்டாம் அயன சக்தி கீழே வரும் குறையுதுன்னு சொல்லி விடுறோம் குறையாது இருந்ததை விட கூடும் அந்த பேட்டர்ன்ல அது கீழே வர மாதிரி இருக்கு நீங்க முதலாம் அயனாக்கள் சக்தி எப்படி விரைவு கீறினீங்களோ பிரதான சக்தி உபசக்தி மட்டும் நிரம்பலை அடிப்படையாக கொண்டு சொன்னீங்களோ அதே மாதிரி ஒரு இலத்திரனை இழந்தா பிறகு இப்ப என்ன இலத்திரன் எப்படி இருக்கு அதை அடிப்படையாக கொண்டு உபசக்தி மட்டும் அரநிரம்பல் என்றா உறுதி கூடும் அப்ப அதுல இருந்து இலத்திரன கூடுதலான சக்தி தேவைப்படும் இவர் குறைஞ்சது இதுல இப்ப அரநிரம்பல அப்ப இதை கூடுதல் அப்படியா சரியா இப்ப கலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க இரண்டாம் அயனாக்கல் சக்தி என்று போடுவோம் இரண்டாம் அயனாக்கல் சக்தி வரவில் இந்த படத்தை காட்டுறேன் இரண்டாம் அயனாக்கல் சக்தி இரண்டாம் அயனாக்கல் சக்தி Thank you.
ஒரு பேஜில் நீங்கள் முதல் 20 மூலகங்களுக்கும் பிளஸ் இலத்திரன் நிலையம் முதல் 20 மூலகங்கள்டையும் பிளஸ் இலத்திரன் நிலையம் எப்படி இதுல இருந்து அடுத்த இலத்திரனை அகற்றுவதற்கு தான் இப்ப இரண்டாம் அயனாக்கள் சக்தி. அப்ப ஐதரசனுக்கு இரண்டாம் அயனாக்கள் சக்தி வராது. ஐதரசனுக்கு இலத்திரன் எப்படி ஹீலியத்துக்கு 1s1 அப்படி எழுதி கொண்டு போவீங்க. முதல் 20 மூலகங்களுக்கு வலுவும் பேஜில் கிராஃப் சீட்ல கீர்னா நல்ல 20 மூலகங்களுக்கு மடத்த விட்டுட்டு கிராஃப் சீட்ல கீர்னா நல்ல அல்லது நான் நேற்று சொன்ன மாதிரி கொப்பியை மெட்ட பக்கம் பிடிச்சிங்கன்னா அதுல 20 ரூல் வரும். சாதாரணமாக கொப்பிலே 22 ரூல் கிட்ட வரும். V5 கொப்பி CR கொப்பி இன்னும் கூடுதலான ரூல் இருக்கு. இரண்டாம் அயனாக்கள் சக்தியின் விரைவு தான் நான் இதுல காட்ட போகும். இரண்டாம் அயனாக்கள் சக்தி எல்லாருடைய இரண்டாம் அயனாக்கள் சக்தி. அப்ப முதலாவது இலத்திரனை இழந்தா பிறகு இலத்திரனை அகற்ற சந்தர்ப்பம் ஐதரசனுக்கு வராது. இரண்டாம் அயனாக்கள் சக்தி ஹீலியத்துக்கு வரும். ஹீலியத்தின் இரண்டாம் அயனாக்கள் சக்தி குறைவா இருக்கும். எனக்கு சரியா சொல்ல தெரியாது எங்க இருக்குன்னு சொல்லி அப்படின்னா டேட்டா வேல்யூ தான் எடுக்கும். நான் இந்த பட்டன் தான் போடக்கூடும். லிதியத்தின் இரண்டாம் அயனாக்கள் சக்தி என்ன செய்யும்னா மிக உயர்வாக இருக்கும். ஏனென்றால் ஆரையும் மிக குறைவு. பிரதான சக்தி மட்டம் முழு நிரம்பல் பிரதான சக்தி மட்டம் முழு நிரம்பல் உபசக்தி மட்டம் முழு நிரம்பல் அப்படி வரும். பெர்லியம் வந்து லிதியத்தின் அயனாக்கள் சக்தியில நிற்கும். பெர்லியம் அப்ப பெர்லியம் வந்து இப்ப கூட்டம் ஒன்று மூலம் தான் இருக்கும். இரண்டாம் அயனாக்கள் சக்தி எங்க வரும் சோடியத்துக்கு இதுக்கு மேல வரும் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளோரின் நியோன். இரண்டாம் அயனாக சக்தி நியோனை விட சோடியத்துக்கு உயர்வாக இருக்கு. சோடியத்துக்கு ஆரையும் குறைவு உபசக்தி மட்டம் முழு. முதலாம் அயனாக்க சக்தி நியோனுக்கு என்ன நியாயம் சொன்னமோ அதே நியாயம் இப்ப சோடியத்துக்கு வரப்பு. அப்ப மெக்னீசியம் என்ன செய்ய மாட்டா இப்ப பெர்லியம் இருந்த மாதிரி கீழே வரும். மெக்னீசியம் அலுமினியம் இரண்டாம் கூட்டம் மூலம் மாதிரி இருக்கு. சிலிக்கன் போஸ்பரஸ் கந்தகம் குளோரின் குறைஞ்சு ஆகல் பொட்டாசியம் இதுக்கு மேல மெக்னீசியத்துக்கும் கீழே கால்சியம் உங்களுக்கு இப்ப இரண்டாம் அயனாக்கள் சக்தியின் பட்டன்
அப்படியே தட்டி போட்டு ஒரு ஆளை முன்னுக்கு தள்ளி விழுக்கிற மாதிரி இப்ப அப்படியே ஒரு ஆள் பாஞ்சு ஸ்கிப் பண்ணி போன மாதிரி இருக்கு. சரியா? இப்ப நீங்க ஒரு லைன்ல நிக்கிறீங்கன்னு சொல்ல அசம்பிளியில லைன்ல நிக்கிறீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆளை எடுத்துட்டு அப்படியே முன்னுக்கு வாங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அப்படியே எல்லாரும் இப்ப ஜமுக இட வழிய போன நிக்கிறீங்கடா எல்லாரும் ஒரு பாய்ச்சல் பாய முன்னுக்கு ரெண்டு ஆள்கிட்ட நிலைக்கு வருவீங்க. இதையும் இதையும் ஒப்பிடாதுங்க. என்னன்னா பண்பர் ரீதியா தான் கீறியிருக்கேன். என்ன பொறுத்தவரை இப்ப பெர்லியத்தை விட மெக்னீசியத்தை குறைவு, போரனை விட அலுமினியத்தை குறைவு, இப்படித்தான் கீறியிருக்கேன். ஆனால் இப்ப பாக்கைக்கு உங்களுக்கு விளங்க வேணென்றால் ஒரு இலத்திரன இழந்தா பிறகு இதெல்லாம் அதற்கு முந்தைய அணுக்களினுடைய இலத்திரன் நிலை அமைப்பு ஆறையை கிட்டத்தட்ட அடையும். அவ அதே மாதிரி என்ன செய்யும்? அப்படியே குறைஞ்சாலும் இரண்டாம் அயனாக்கள் சக்தி மிகவும் கூடிய மூலகம் வந்து லிதியமாகத்தான் இருக்கும், கீழியமாக இருக்காது. கீழியத்துக்கு இலத்திரன் நிலை அமைப்பு உறுதி இல்லை. ஐதர்சன் மாதிரி கீழியம் வந்து குறைஞ்சு ஒரு ஒரு குறித்த ஒரு ஆவர்த்தனத்துல குறித்த ஒரு ஆவர்த்தனத்துல இரண்டாம் அயனாக்கள் சக்தி யாரு கூடன்னு கேட்டால் முதலாம் கூட்டத்துக்கு தான் கூட வாயிருக்கும். சரிதானே? நாங்கள் முதல் சொன்னாங்க முதலாம் அயனாக்கள் சக்தி யாருக்கு கூடன்னு சொன்னாங்க, சடத்து வாயு கூடன்னு சொன்னாங்க, பதினெட்டாம் கூட மூலத்து சொன்னாங்க. ஆனா இரண்டாம் அயனாக்கள் சக்தி வந்து முதலாம் கூட்டத்துக்கு தான் ஒவ்வொரு ஆவர்த்தனத்திலையும் கூட இருக்கும். இரண்டாம் ஆவர்த்தனத்துல லிதியத்துக்கு கூட, மூன்றாம் ஆவர்த்தனத்துல யாருக்கு கூட, சோடியத்துக்கு தான் கூட. இப்ப முதலாம் கூட்டத்துக்கு வரும் மூன்றாம் அயனாக்கள் சக்தினா என்ன செய்யும்? லிதியம் இங்க வரும், இங்க வரும் அண்டு இது இருந்ததோட மேலதான் போகும். மூன்றாவது அயனாக்கத்துக்கு இன்னும் கூடுந்தானே இந்த பொசிஷன்ல அது கீழே வர மாதிரி இருக்கும். பெர்லியம் மேல வரும், போரன் முதலாம் கூட்டம் இருந்த இடத்துக்கு வரும். சரியா? இதே மாதிரி நீங்கள் மூன்றாம் அயனாக்கள் சக்தியின் இந்த பட்டன் குழம்பாம இருந்தா சரி, ஆனா என்ன இருந்தாலும் முதலாம் அயனாக்கள் சக்தியோட இரண்டாம் அயனாக்கள் சக்தி கூட. இப்ப நீங்க பெர்லியத்துக்கு குறையுதுன்னு சொல்லக்கூடாது, போரனை விட குறைவாக தெரியுது அவ்வளவுதான். ஆனா பெர்லியத்தின் முதலாம் அயனாக்கள் சக்தி விட பெர்லியத்தின் இரண்டாம் அயனாக்கள் சக்தி உயர்வு. அப்ப அதுல நீங்க கிளியரா இருக்கும்.